ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஸ். இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற மாமன்னன் படத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாரி செல்வராஜ் தமிழ் பட உலக பொறுத்த வரைக்கும் வளரும் வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்குநர்கள் பட்டியில் முக்கிய இடம் பெறும் ஒரு இயக்குனர். பரியேறும் பெருமாள் மற்றும் கர்ணன் ரெண்டு மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்தவர். அதாவது ரெண்டு படமே அந்த குறிப்பிட்ட ரெண்டு படங்களுமே கிளாசிக் கேட்டகரியில் நம்ம அதை வந்து பிளேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சத்தான கதை அம்சம், முத்தான இயக்கம்னு ரொம்ப அருமையாக அந்த ரெண்டு படத்தையும் பண்ணியிருந்தார். அதே டெம்ப்ளேட்டில், என்ன டெம்ப்ளேட்னா, ஒரு ரூரல் பேக்ட்ராப், அங்கே வந்து ஜாதி மதம் இது சம இந்த அடிப்படையில் வந்து பிரிவினைகள், பிரிவினைவாதம், ஏற்றத்தாழ்வு, மனுஷனாக மதிக்காம இன்னும் ஒரு தாழ்வான நிலையில வச்சு அவனை பாவிக்கிறது போன்ற அம்சங்களை தான் முதல் ரெண்டு படத்துலையும் அவர் வந்து கையாண்டிருந்தார். மூணாவது படத்துலையும் அதே டெம்ப்ளேட்டை வச்சு தான் அவர் திரைக்கதையை பின்னியிருக்கார். வடிவேல் ஆஸ் அ காமெடியன், ஆஸ் அ ஹியூமரிஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். தன்னோட நகைச்சுவை முத்திரைகளை மிகச்சிறந்த முறையில் பல படங்களில் அவர் பயிச்சிருக்கார். முற்றிலும் மாறுபட்டு முழுக்க முழுக்க ஒரு குணச்சித்திர வேடம் ஏற்று ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. யதார்த்தமாக இயற்கையாக நடிச்சிருக்காரு வடிவேலு. அதாவது டைட்டில் ரோலே பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் அவருக்கு ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பாராட்டத்தக்க அம்சம், பாராட்டத்தக்க வகையில் அவர் நடிச்சிருக்காரு. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தயாரிப்பாளர் குழுவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேனல்லேருந்து வந்த படமாக இருந்தாலும் தனக்கு முக்கியத்துவத்தை எடுத்துக்காம டைட்டில் கார்டில் துவங்கி ஃபஸ்ட்டு அவர் பேர் போடல. ரெண்டு மூணு பேர் வந்தப்புறம் தான் அவர் பேரே வருது டைட்டிலில். அதே போல் கதைபாத்திர வடிவமைப்பு, வடிவேலு மற்றும் ஃபஹத் ஃபாசில் மலையாள ஆக்டர், தமிழ் படங்களையும் நிறைய நடிச்சிருக்காரு. வில்லனாகவும் முக்கிய கதாபாத்திரங்களும் அவர் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் வெளியான விக்ரம் படத்தில் கூட கமலோட இணைஞ்சு அவர் கலக்கியிருந்தார். ஸோ அவர் தான் இதில் பிரதான வில்லன். முக்கிய கதாபாத்திரங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ள முறையை பார்த்தோம்னா ஒரு பக்கம் வடிவேலு, இன்னொரு பக்கம் ஃபஹத் ஃபாசில், இவங்களுக்கு தான் முக்கியத்துவம். வடிவேலோட சன்னா உதயநிதி ஸ்டாலின் பண்ணியிருக்காரு, ஒரு அண்டர்பிளே பண்ணியிருக்காரு, சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படம் முழுக்கலுமே அவரோட கதாபாத்திர சிருஷ்டி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சீரியஸான ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்லேயே அவர் பயணிக்கிற மாதிரியும், அதை எப்படி அவர் அதோடைய ட்ராவல் ஆகி அதை எடுத்து போராடுறதுங்கிற மாதிரி தான் அவரோட கதாபாத்திர படைப்பு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் ஓட அவரை பார்க்க நம்ம ஆசைப்படுறோம். ஏன், இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஃப்ளாஷ்பேக் சீக்வன்சஸில் அவர் கீர்த்தி சுரேஷும் காலேஜ் மெட்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ரொமான்டிக் இன்டர்வியூஸில் கூட கொஞ்சம் சீரியஸான ஃபேஸோடையே அவர் வந்திருக்காரு. மற்றபடி அவரோட நடிப்பு பயணம் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஃபஹத் ஃபாசில், ஒரு வில்லன் எப்படி இருப்பார், ஒரு ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான வில்லன் போல இல்லாமல் யதார்த்தமாக ரியலிஸ்டிக்காக டவுன் டு அர்த்தாக ஒரு வில்லன் எப்படி இருந்து செயல்படுவாரோ, எப்படி பேசுவாரோ, எப்படி அவரோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குமோ அதை வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்காரு. இன்னொரு மலையாள நடிகர் லால், அவரும் வந்து சிஎம் ரோலில் ஒரு சின்ன கேமியோ எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரு. கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கிராமப்புறம், அங்கே வந்து அந்த ஜாதி மதம் சம்மந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள். வடிவேல் வந்து பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு நபர், ஒரு பரோபகாரி. தன்னோட கம்யூனிட்டி, தான் வாழ்கிற இடம், அங்கே இருக்கிற மக்கள் நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக நிறைய மெனக்கெடல் செய்து அதுக்காக முயற்சிகள் இறங்குறவர். அவரோட சன் வந்து ஒரு கட்டத்தில், அவரும் அவரோட சின்ன வயசில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்சஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அருமையாக காமிச்சிருக்காங்க. தேனி ஈஸ்வருக்கு ஃபுல் மார்க்ஸ் ஃபார் தி சினிமாட்டோகிராஃபி. ஸோ அப்போ வந்து அந்த சின்ன பசங்க வந்து ஒரு குளத்தில் குளிக்கும்போது அதில் வந்து ஜாதி அடிப்படையில் அவங்க குளிக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஊர் பேர்கள் கல்லால் அடிக்க, அப்படி தான் அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து நடக்கிற நிகழ்வுகள், தந்தை மகனுக்கும் இதையே இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள், கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. ஸோ அது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமாக இருந்தாலும் கதையோட்டம் அப்படி தான் போகுது. படத்தில் வசனமும் தூக்கலாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் பற்றி ஃபஹத் ஃபாசில் ஒரு டைலாக் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறது வந்து ஒரு
ஒரு ஒரு ஸ்டைலில் செயல்படுறேன், உன்னை பொறுத்த வரைக்கும் அது வேறு ஸ்டைலில் செயல்படுறேன். அதை அழகாக அந்த அரசியல் மற்றும் இதர அம்சங்கள் இரண்டையும் எப்படி அவர் கோரிட்டு காமிச்சு டிமார்க்கேட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லவும் செய்கிறார். ஸோ தன்னை அண்டி இருக்கவங்க ஒரு பதவியில் இருந்தால் கூட எம்எல்ஏ இவர், இவர் மாமன்னன் அதாவது வடிவேலு எம்எல்ஏ, இவர் மாவட்ட செயலாளர் அதே கட்சியில். இந்த போதிலும் கூட இவர் இனம் காரணமாக இவரை வந்து இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது ஃபயத் ஃபாசில் மற்ற இதர ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்கும் போது இவர் வடிவேலு நின்றுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான், நின்றுக்கிட்டே இருந்து தான் பேசணுங்கிற மாதிரி தான் ஒரு வழி வழியாக வந்துட்டு இருக்க ஒரு நிலைமை. உதயநிதி ஸ்டாலின் அதை மாற்ற முற்படும் போது தான் படத்தில் திரைக்கதையிலையும் மாற்றம் வருது, ஒரு ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி அவங்க அந்த கிளாஷ் எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு தேர்தலையும் வந்து சேர்ந்து பணிக்குது, கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க, ஃபைட் ஃபாசில் சைடா அல்லது வந்து மாமன்னன் சைடாங்கிறதான் படத்தோட உச்சக்கட்ட கிளைமேக்ஸ். கொஞ்சம் சில காட்சிகள் அந்த செகண்ட் ஹாஃபில் அரசியல் சம்மந்தப்பட்ட இந்த தேர்தல், அதுக்கப்புறம் அந்த சட்டசபை சம்மந்தப்பட்ட காட்சிகள் கொஞ்சம் லெங்க்தியாக இருந்தாலும் ஓரளவுக்கு கச்சிதமாகவே அதெல்லாம் வந்து நம்ம முன்னால் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் திருப்பியும் அதே டெம்ப்ளேட்டில் அந்த ஜாதி மதம் அந்த வேறுபாடு இன்இக்வாலிட்டி அமங் ஹியூமன் பீயிங்ஸ் அந்த டெம்ப்ளேட்டில் எடுத்தாலும் ஓரளவுக்கு குறி இல்லாமல் நிலையாகவே செஞ்சுருக்காரு மாரி செல்வராஜ். அதுக்கு அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏ ரஹ்மான் பொறுத்த வரைக்கும் அவரோட இசை பங்களிப்பு இந்த பர்ஸில் பெருசாக ஒன்றும் தென்படலைங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதே போல தான் கீர்த்தி சுரேஷோட கதாபாத்திர படைப்பும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் ரோல் பிளே இல்லை. ஒரே ஒரு காட்சியில் ஆரம்பத்தில் ஒரு ஃபிளாக் ஃபேக் சீக்வன்ஸில் ஒரு ஹாஃப் சாரியில் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வெறும் ஜீன் அண்ட் டிஷர்ட் ஜீன் அண்ட் ஷர்ட் போட்டு தான் அவங்க உலா வர்றாங்க. பெருசாக அவங்களுக்கு கதாபாத்திர ரீதியாக பங்களிப்பும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த படத்துலையாவது அடுத்த படத்து கதையிலையாவது மாரி செல்வராஜ் இந்த ஜாதி மதம் அந்த டெம்ப்ளேட்லேருந்து வெளியே வந்து வேறு ஒரு புதிய ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணுவார்னு நம்ம நம்புவோம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய ஒரு விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.